ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேன் மெம்பர்ஸ் அவங்க அனுப்புகிற மெசேஜை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, உங்களோட மொபைல்லையும் அந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆகிடும். இதனால் பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போக சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நான் சொல்லித்தர இந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேன் மெம்பர்ஸ் அவங்க அனுப்புகிற மெசேஜை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படி கொடுத்துட்டாலுமே நீங்கள் ஈஸியாக அதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரிக் எப்படி பண்ணலான்றத வீடியோ வரைக்கும் வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குள்ளேயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் போட்டிங்கன்னா, இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். கைஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேன் மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் அவங்க அனுப்புகிற மெசேஜ் டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்துட்டாங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும். நீங்களும் நிறைய விதமான ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் அது வந்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்றது தெரியாது. இப்போ நான் சொல்லித்தர இந்த ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஆப் லிங்க்குன்னு அதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுக்கும்போது ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் உங்களோட மொபைலில் கேட்கும், அந்த பெர்மிஷன்ஸ்க்கு அலோ கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு அலோ கொடுத்துட்ட உடனே இது மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே அது ஆல் செலக்ட் ஆகிருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. நான் வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் குறிப்பிட உடனே பெர்ஃபெக்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான், செட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க மொபைல்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ரெண்டு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, அந்த ரெண்டு மெசேஜுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு வச்சுக்கிங்க. ஸோ அவங்க நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறாங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, உங்களோட மொபைல்லையும் அந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் என்னன்னு திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படி தான் இருக்கும். ஸோ என்னடா மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே அந்த சேட்டோட நேம் இதில் என்ட்ரி ஆகிருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே என்னென்ன மெசேஜ்லாம் அவங்க அனுப்புகிறாங்களோ அந்த மெசேஜ் தான் அவங்க வந்து டெலிட் பண்ண மெசேஜ். இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களது வந்து டெலிட் பண்ணாலுமே நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பொறுத்தி. இந்த அப்ளிகேஷனில் இது மட்டும் இல்லாத நீங்கள் ஆஃப்லைன்லேருந்து சேட் பண்ணுற மாதிரி இதில் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் சேட் பண்ணும்போது உங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு காட்டவே காட்டாது. ஜஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் சீன் எப்போ செட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் காட்டும். ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத நீ அவங்க அனுப்புகிற மெசேஜ் நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு ப்ளூடூத் விழவே விழாது. சூப்பரான ஒரு ட்ரிக் இது, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக் பண்ணிவிடுங்க எல்லாருமே. ஸோ இன்றைக்கான முடிவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேன் மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜை டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்துட்டாலுமே உங்களோட மொபைலில் எப்படி ஈஸியாக ரீட் பண்ணலாம் அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடியுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான டாப்பிக்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா, இல்லை வேறு எதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ பை நெக்ஸ்ட் வீடியோ. சீஸ் கைஸ்.